இயேசுவில் பிரியமானவர்களே, வனிமேமாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். ஆமென். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இந்த தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு மனிதனை நம்பாமல் இறைவனை நம்புங்கள். தியான வசனம்: மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதே நலம். திருப்பாடல் அதிகாரம் 118 வசனம் 8. இத்திருப்பாடல் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை கவனமுடன் செவி கொடுப்போம். இவ்வுலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் யாராவது ஒருவரை நம்பி தினமும் ஏமாந்துதான் போகிறார்கள். ஆனால் தன்னை படைத்த இறைவனை அவர்கள் நம்புவது என்பது சற்று கடினமாகவே உள்ளது. நமது உற்றார் உறவினர் ஆனாலும் சரி, நண்பர்கள் ஆனாலும் சரி, மற்றும் நம் அலுவல்களில் நம்முடன் பணிபுரியும் யாரானாலும் சரி, நாம் அவர்களை முழுமையாக நம்பி நம்பிக்கைக்குரியவர்கள் ஆவது உண்டு. எல்லோரும் உண்மையில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பதில்லை. சிலரை உண்மையில் நம்பலாம் என நாம் நினைப்போம். ஆனால் இவ்வசனத்தை வாசித்து பார்ப்போமேயானால் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லியிருக்கிறார், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் நம்பிக்கை வைப்பதே நல்லது என்று. ஏசாயா அதிகாரம் 2 வசனம் 22 நிலையற்ற மனிதர் மேல் நம்பிக்கை வைக்காதீர்கள், அவர்களின் உயிர் நிலையற்றது, ஒரு பொருட்டாக கருதப்படுவதற்கு அவர்களின் தகுதி என்ன என்று ஏசாயா தீர்க்கமாய் கூறியுள்ளார். எனவே மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு இறைவன் மேல் பற்றுதலாயிருப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? அன்பின் இறைவா, உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அறிவோம். எங்கள் வழிகாட்டியாய் இருப்பீராக. ஆமேன். இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.